நீங்க எதுக்கு கவனம் கொடுக்கறீங்களோ இயல்பாவே அதுதான் வளரும். நான் இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் சிறைச்சாலைகள்ல யோக வகுப்புகள் நடத்தியிருக்கேன். அங்குலிமாலா சாதுவா மாறினத, வால்மீகி முனிவரா மாறினதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் நீங்க பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் இது. மக்களை அவங்க கிட்ட நீங்க பார்த்த சிறந்த தன்மைக்காக அவங்களை அங்கீகரியுங்க. மோசமான குணாதிசத்தை விடுத்து சிறந்த குணாதிசத்தை பார்க்கும்போது நீங்க எல்லார்கிட்டையும் உள்ள சிறந்த தன்மைகளை தூண்ட முடியும், வளர்க்க முடியும், பெற முடியும். நீங்க எதுக்கு கவனம் கொடுக்கறீங்களோ இயல்பாவே அதுதான் வளரும். உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நல்ல பக்கம் இருக்கு, ஒரு மோசமான பக்கமும் இருக்கு. மோசமான பக்கத்துக்கு நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா உங்க மனசு அந்த குப்பையிலேயே உழன்றுட்டு இருக்கும். இன்னொருத்தரோட குப்பை உங்களோடதாயிடும். அதனால நீங்க உங்களை சுத்தி எல்லா பக்கத்துல இருந்தும் அதையே தான் பெறுவீங்க. சிறந்ததுக்கு நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா சில மக்களுக்குள்ள அது ரொம்பவே குறைவா இருந்தாலும் சிறந்த தன்மைக்கு கவனம் கொடுக்கறப்போ அது வளரும். குறைஞ்ச பட்சம் உங்க மனசுல, உங்க அனுபவத்துல அது வளரும். அதனால அது அவங்களுக்குள்ளேயும் வளர நல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த உலகத்துல வாழும்போது, அதுவும் ஆக்டிவா இருக்கிறப்போ, பலர் உங்ககிட்ட பல வகையான மோசமான செயல்களை சொல்வாங்க, செய்வாங்க. அதுக்கு நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா உங்க பாதையில நீங்க தேங்கி போயிடுவீங்க. ஆனா தொடர்ந்து விஷத்தையே உமிழ்றவங்க கிட்ட கூட அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த தன்மையை அடையாளம் கண்டீங்கன்னா, ஒன்று உங்க மனம் குப்பையாகாது, இன்னொன்று அவங்களும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் இந்தியாவிலையும் அமெரிக்காவிலையும் சிறைச்சாலைகளில் யோக வகுப்புகள் நடத்தியிருக்கேன். வாழ்க்கையில ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் செஞ்ச குற்றவாளிகளை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க நிறைய பேர் ரொம்ப எளிமையான யோகா பண்ணியே மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க என் கூட இருக்கும்போது அவங்க அற்புதமான மனிதர்களா இருக்கிறாங்க. இதை தான் உங்களால செய்ய முடியும். அங்குலிமாலா சாதுவா மாறினத, வால்மீகி முனிவரா மாறினதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஒரு சிலது மட்டும்தான் ஃபேமஸ் ஆகியிருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரோ அவங்க கிட்ட இருக்கிற அற்புதமான இயல்புக்கு கவனம் கொடுத்ததால அவங்க தங்களோட மோசமான குணத்தை அற்புதமானதா மாத்தியிருக்காங்க. அதனால நீங்க யாரை பார்த்தாலும் நீங்க அவங்க கிட்ட எதை சிறந்ததா பாக்குறீங்களோ அதுக்கு கவனம் கொடுங்க. இதை நீங்க கற்பனை செஞ்சுக்க தேவையில்லை. அவங்க வளர்றதுக்கு அதை ஒரு முன்மாதிரியா அதை வச்சுக்கோங்க. அவங்களோட குப்பைய உங்க மனசுல பிடிச்சிட்டு அவங்கள கீழே போக வைக்கிறதுக்கு பதிலா இப்படி செய்யுங்க. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் நீங்க பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சாத்தியம் இது. இதை நாம நிகழ செய்வோம்.